greetings எவ்ரி ஒன் வெல்கம் our channel சேனல் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் செவன் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் த்ரீ இதில் ஃபர்ஸ்ட் ப்ரோஸோட க்ளோசரி அப்லோட் பண்ணியிருந்தோம் செகண்ட் ப்ரோஸோட க்ளௌசரின்னு கேட்டிருந்தீங்க ஸ்டோரி ஆஃப் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் அண்ட் பிரேவரி இந்த ப்ரோஸோட க்ளோசரி பார்க்கலாம் பேஜ் நம்பர் ஒன் நாட் செவன் செக்ஷன் ஒன்னோட hijacked, ஹைஜாக்டு அப்படினா, illegally seized control of an aircraft or ship, etc. எக்ஸட்ரா அதாவது இல்லீகலாக அதை கடத்துவாங்க இல்லையா hijack பண்ணிட்டாங்க அதாவது ஒரு சட்டவிரோதமாக எடுத்துக்கு தன்னோடய கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ஏதாவது மிரட்டுறதுக்காக இல்லீகலி சீஸ்டு கண்ட்ரோல் ஆஃப் அன் ஏர்க்ராஃப்ட் ஆர் ஷிப்பு ஸோ ஒரு விமானத்தையோ இல்லை ஷிப்பையோ வந்து வேறு ஒரு காரணத்துக்காக கடத்தி வச்சுட்டு இது பண்ணுறது தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வருது ஹைஜாக்டு இல்லீகலி சீஸ்டு கண்ட்ரோல் ஆஃப் அன் ஏர்க்ராஃப்ட் ஷிப் எக்ஸெட்ரா கேலமிட்டி சடன் ஈவெண்ட் காசிங் கிரேட் டேமேஜ் ஆர் டிஸ்ட்ரெஸ் ஸோ அதாவது என்னென்னா ஒரு திடீர்னு ஒரு பெரிய ஆபத்து ஒரு பெரிய இழப்பு கிரேட் டேமேஜ் பெரிய ஆபத்து வர்றது ஒரு பெரிய அழிவு வர்றதுதான் வந்து கேலமிட்டி சடன் ஈவெண்ட் காசிங் கிரேட் டேமேஜ் ஆர் டிஸ்ட்ரெஸ்ஸாக ஸோ பேரழிவு இல்லைனா திடீர்னு ஒரு பெரிய ஆபத்து தான் அசால்ட் அட்டாக்டு வயலண்ட்லி அசால்டட்னா வந்து திடீர்னு அட்டாக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தாக்குறது அட்டாக் அட்டாக்டு வைலன்ட்லி திடீர்னு தாக்கிறது ஃப்ரஸ்ட்ரேஷன் த ஃபீலிங் ஆஃப் அனாயன்ஸ் வென் ஒன்ஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் ப்ரிவென்டட் ஃப்ரம் ப்ராக்ரஸிங் ஆர் சக்சீடிங் இதுதான் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் அதாவது ஒரு மாதிரி விரக்தியாக இருக்கிறது நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவ்வளோதான் த ஃபீலிங் ஆஃப் அனாயன்ஸ் வென் ஒன்ஸ் ஆக்ஷன் ஆர் ப்ரிவென்ட் ஃப்ரம் ப்ராக்ரஸிங் இப்போ அதுதான் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் த ஃபீலிங் ஆஃப் அனாயன்ஸ் வென் ஒன்ஸ் ஆக்ஷன் ஆர் ப்ரிவென்டெட் ஃப்ரம் ப்ராக்ரஸிங் ஆர் சக்சீடிங் அடுத்து என்ஃப்ளிக்டட் காஸ்ட் சம்திங் அண்ட் பிளெசன்ட் டு பி சஃபர்ட் பை என்ஃப்ளிக்டட்னா வந்து ஒரு விருப்பமே இல்லாமல் சரிங்களா ரொம்ப நம்ம வந்து திணிக்கிறாங்க இதை தான் செய்யணும் இதுதான் பண்ணணும் காஸ்ட் காஸ்டு சம்திங் அண்ட் பிளஸன் டு பி சஃபர்ட் பை திணிக்கிறது நமக்கு விருப்பம் இல்லாம அது விஷ் இல்லாமல் ஓகேங்களா ஹைஜாக் எல்லீகல் கண்ட்ரோல் ஆஃப் அண்ட் கிராஃப்ட் ஒர்ஷிப்

Persuading or forcing someone into doing something, pressure ப்ரெஷர் பண்ணுறது ஓகே நீ இதை ஆகணும் அப்படின்றது தான் வந்து என்னது pressurizing, persuading or forcing, force ஃபோர்ஸ் பண்ணுறது இதை நீ செய்யணும் சம் ஒன் இன்ட்டு டூயிங் சம்திங் இந்த வேலையை நீ செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு அதான் ப்ரெஷரைசிங் சரிங்களா ஸோ அதை வந்து கட்டாயப்படுத்துறது பர்ஃபார்மென்ஸ் டூயிங் சம்திங் டூ அ ஸ்பெசிஃபைட் ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மென்ஸ் அப்படின்றது ஒரு நம்மளுடைய அந்த திறமை டூயிங் சம்திங் டு அ ஸ்பெசிஃபைட் ஸ்டாண்டர்ட் இல்லை ஒரு ஷோன்ற மாதிரி ஓகேங்களா அது நம்மளுடைய திறமை பெர்ஃபார்மன்ஸ் அச்சீவ்மெண்ட் அட்டைன்மெண்ட் ஆர் சக்ஸஸ் அச்சீவ்மெண்ட்ன்றது நம்ம சாதனை பண்ணுறது இல்லை நம்மளோட வெற்றி சக்ஸஸ் அட்டைன்மெண்ட் ஆர் சக்ஸஸ் டிசாஸ்டர் அ சடன் மிஸ்ஃபார்ச்சூன் கேட்டஸ்ட்ரோஃபி ப்ரெஷரைசிங் persuading or forcing someone into doing something performance doing something to a specified standard achievement attainment Elena success. then section 3 order glossary civilian. A person நாட் இன் த armed சர்வீசஸ் ஆர் போலீஸ் ஃபோர்ஸ் இதுதான் வந்து சிவிலியன் அதாவது பொதுவாக இருக்கிற நம்ம வந்து இராணுவத்திலலாம் இல்லாமல் நார்மலாக இருக்காங்க இல்லையா மக்கள் அவங்க தான் ஆர்ம்டு சர்வீசஸில் இல்லாதவங்க போலீஸ் ஃபோர்ஸில் இல்லாத ஒரு பொது மக்கள் அப்படி பொது நபர் சிவிலியன் அப்பர்சன் நாட் இன் த ஆர்ம்டு சர்வீசஸ் ஆர் போலீஸ் ஃபோர்ஸ் போலீஸ் ஃபோர்ஸ்லேயோ இல்லை இராணுவத்திலேயோ இல்லாத ஒரு பொதுவான ஒரு பர்சன் தான் சிவிலியன் போஸ்துமஸ்லி ஆஃப்டர் த டெத் ஆஃப் த பர்சன் போஸ்துமஸ்லி அப்படின்னா வந்து அவங்க இறந்த பிறகு சரியா அவங்க மரணத்தோட அதுக்கு அடுத்து இருக்கிறது ஆஃப்டர் த டெத் ஆஃப் த பர்சன் போஸ்துமஸ்லி க்ரூ அ குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ ஒர்க் ஆன் எ ஷிப் ஏர்க்ராஃப்ட் ஆர் ட்ரெயின் ஸோ க்ரூ அப்படின்றது ஒரு இப்போ ஷிப்லியோ இல்லை ஏ ஏர்க்ராஃப்டில் ஏரோப்ளைனில் ட்ரெயினில் ஒர்க் பண்ணுற ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அந்த குரூப் ஆஃப் பீப்புளை குரூன்னு சொல்லுவாங்க க்ரூ இன்ஜஸ்டிஸ் லேக் ஆஃப் ஜஸ்டிஸ் அன்ஃபேர்னஸ் ஸோ இன்ஜஸ்டிஸ்ன்றது ஒரு அநீதி அநியாயம் நடக்குது அப்படின்றோம் இல்லையா லேக் ஆஃப் ஜஸ்டிஸ் அங்கே நியாயமே இல்லை அநீதி அன்ஃபேர்னஸ் ஓகே அநியாயம் இதுதான் இன்ஜஸ்டிஸ் இதுதான் வந்து இந்த ப்ரோஸோட க்ளாசரி சரிங்களா செக்ஷன் ஒன் செக்ஷன் டூ அண்ட் செக்ஷன் த்ரீ க்ளாசரி ஃபர்ஸ்ட்டு செக்ஷன் ஹைஜாக்டு ஹைஜாக்னா என்ன கடத்துறது கலாமிட்டான்றது என்ன ஒரு பெரிய ஆபத்து கிரேட் டேமேஜ் ஆர் டிஸ்ட்ரெஸ் அண்ட் தென் அசால்ட்டட் திடீர்னு தாக்குறது ஃப்ரஸ்ட்ரேஷன் நீ இதை செய்யக்கூடாது அப்படி ஒரு மாதிரி விரக்தி உணர்வு என்னால் செய்ய முடியல அப்படின்ற மாதிரி இன்ஃப்ளிக்டட் காசிங் சம்திங் அன்பிளசன் டு பி சஃபர்ட் பை அதாவது நம்ம வந்து ரொம்ப திணிக்கப்படுற மாதிரி இதை நீ செஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி டிசாஸ்டர் அப்படின்றது மிஸ் கேட்டஸ்ட்ராஃபி அதாவது ஒரு பெரிய இடர் ப்ரெஷரைசிங் பர்ஸ்வேடிங் ஆர் ஃபோர்ஸிங் சம் ஒன் இன்ட்டு டூயிங் சம்திங் இதை வந்து நீ செஞ்சே ஆகணும் ப்ரெஷரைஸ் பண்ணுறது பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா வந்து டூயிங் சம்திங் டூ அ ஸ்பெசிஃபைட் ஸ்டாண்டர்டு இதுதான் வந்து பர்ஃபாமன்ஸ் பர்ஃபாமன்ஸ்னால் எல்லாருமே நம்ம பண்ணுறோம் இல்லையா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது என்னென்னா நம்மளுடைய திறமைகள் செயல் நம்ம எந்த அளவுக்கு பண்ணுறோம் எப்படின்ற மாதிரி ஒரு ஒருத்தரோட திறமை ஒரு ஒரு மாதிரி வேரி ஆகும் இல்லையா அவங்க அவங்க செயல்திறன் தான் பெர்ஃபாமன்ஸ் டூயிங் சம்திங் அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் டு அ ஸ்பெசிஃபைட் ஸ்டாண்டர்ட் அவங்களுடைய ஸ்கில்லை பொறுத்தவரை அவங்க இப்போ ஒரு டிராயிங்கே வந்து கொடுத்தோன்னா ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஒரு மாதிரி வரைவாங்க ஸோ அவங்களுடைய ஸ்கில்ஸ்ன்றது ஒன்று இருக்குது இல்லையா ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஸ்கில்ன்ற மாதிரி டூயிங் சம்திங் டு அ ஸ்பெசிஃபைட் ஸ்டாண்டர்ட் ஸோ அச்சீவ்மெண்ட் நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அட்டைன்மெண்ட் ஆர் சக்ஸஸ் அட்டைன்மெண்ட்டு ஒரு சாதனை வெற்றி

இன்ஜஸ்டிஸ் லேக் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ஃபேர்னஸ் ஸோ நியாயமே இல்லாத அநீதி அநியாயம் அப்படின்னு சொல்கிறாலே அதுதான் இன்ஜஸ்டிஸ் ஸோ இந்த லெசன் நீர்ஜா லெசனோட ஸ்டோரி ஆஃப் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் அண்ட் பிரேவரி இந்த லெஸ் இந்த ப்ரோஸோட க்ளாசரி பார்த்தோம் தேங்க்யூ ஃபார் யோர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்